உணவர் பாஷா சார். இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய 2024 தேர்தலுக்காக இப்பிருந்தே நம்ம தயாராகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய வேலையில் நான் ஈடுபடுறேன், தேசிய அரசியலுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது ஏற்புடையதாக இருக்கா முதல்ல சார்? அதாவது அவருடைய உயரம் அவருக்கே தெரியலன்னு அர்த்தம். உள்ளூரில் ஆமை பிடிக்க முடியாதும், அயலூரில் போய் உள்ளூரில் ஓனாம் பிடிக்க முடியாதும், அயலூரில் போய் ஆமை பிடிக்கிறேன்னு சொன்ன கதையாக இருக்குது. இவரை பொறுத்தவரை நண்பர் சத்யன் சொன்னார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேடையில் வைத்துக்கொண்டு YMCA-ல அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு சொன்னார். அதே மேடையில் அந்த சைடில் உட்காந்துருந்த சந்திரபாபு அடிக்கடி இறங்கி அது அவருடைய ஸ்டாலினுடைய கருத்து, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டார். அதனால் இவர் சொல்கிறத இவரை தவிர வேறு யாரும் ஏற்றுக்க மாட்டான். இப்போ கூடியிருக்கிற அந்த 15 கட்சி கூட்டணியில் பெரும்பாலானவங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கிற ஆட்சியில் அங்கம் வைக்கிற கட்சிகள் தான் இருக்காங்க. புதுசாக இருக்கிறது யாருன்னா மம்தா பானர்ஜி, மம்தா இருக்காங்க, ஆம் ஆத்மி. அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுல காங்கிரஸ் வந்து மத்திய அரசுக்கு இணக்கமாக தான் இருக்குது, அவங்க இந்த சட்டத்தை எதிர்க்கலைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக ரெண்டு பெரிய கட்சி இவங்க தான், மீதியெல்லாம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் காங்கிரஸோட. மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் வந்து காங்கிரஸ் தேவையில் தான் ஆட்சி நடத்துகிறாரு, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்குது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவரும் அந்த கூட்டணியில் இருந்தவர் தான், காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ காங்கிரஸோட தான் இருக்கார். அது மாதிரி எல்லா மாநிலங்களையும் எடுத்திங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா குமாரப்பா அவர் கூடயே போகலை, குமாரசாமி போகலை. நீங்கள் தென் மாநிலங்களை எடுத்தீங்கன்னா சந்திரசேகர ராவ் போகலை, சந்திரபாபு நாயுடு போகலை, ஜெகன்மோகன் ரெட்டி போகலை. ஆக இவங்களோட கூட்டணியில் இருக்க, இப்போ கேரளாவை எடுத்தீங்கன்னா கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் தான் போட்டி. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒன்று சேர முடியும்? ரெண்டாவது வந்து காங்கிரஸ் தலைமையில்னு சொல்கிறதுக்கு இவங்க யாரும் தயாராக இல்லை. காங்கிரஸ் தலைமையில் தான் நாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பிரதமர் அடுத்த கனவுலலாம் இல்லை சார், அதெல்லாம் வேறு சொன்னாங்களே. ஒற்றை தலைமையை வைத்து கொண்டு பிரதமர், ஒற்றை பிரதமர் வேட்பாளரை வைத்து கொண்டு நம்ம இந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அணுகலாமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்களே தவிர அது முடிவுக்கு வரல. ஏன்னு சொன்னால் ஒற்றை தலைமையினுடைய பேரை சொன்னாலே ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே தெளிவாக போன தேர்தலில் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிட்டார். ராகுல் காந்தி தலைமைன்னா அது ஸ்டாலினுக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாதுனார். ஆனால் இன்றைக்கி அதே ஸ்டாலின் ராகுல் காந்தி தலைமையை சொல்ல தயாராக இல்லை. தமிழ் கன்னியாகுமரியில் ஏன் சார் அவரையே அவர் தலைமையாக நினச்சிக்கிறாரா, வேட்பாளர் அவர் கடவுள்? சத்தியமாக சொல்கிறேன், நான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாருடைய தொண்டன். ஒரு தமிழை இந்த தேசத்துக்கு பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு தலைவர் மூப்பனாருக்கு இருந்தது, அதை கெடுத்த திமுக எந்த ஜென்மத்திலையும் தேசிய அரசியலில் வர முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் மக்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நன்றாக புரிந்திருக்கிறார்கள், வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். இன்றைக்கி புதுசாக வந்து சாலை வரி, இப்படி ஒரு ஒரு வரியாக, ஏற்கனவே குடிநீர் வரி, வீட்டு சொத்து வரி, இப்படி வரி மேல் வரி, மின்கட்டண உயர்வு, இப்படி மக்களை விடியலுக்காக வருகின்ற அரசு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு மக்களை விடிய விடாமல் செய்கின்ற ஒரு அரசாக தமிழகம். நீங்க இப்படி சொல்றீங்க, முதல்வர் போற மேடையில எல்லாம் என்ன சொல்றோம், நாங்க தான் நம்பர் ஒன் மாநிலம், நம்மள பார்த்து மத்தவங்க எல்லாம் பொறாமப்பட்டுகிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு ஆட்சி உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் கடைசி மாநிலத்தில் நம்பர் ஒன்னா இருக்கலாம், அவங்க முதலாவது நம்பர் ஒன் என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணிருக்காங்களா? சொன்ன வாக்குறுதிகள்ல எதையுமே பண்ணலையே. பெண்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் கேட்டால் செப்டம்பரில் கொடுப்போன்றாங்க, கேஸ் சிலிண்டருக்கு மானியம்னாங்க, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் இல்லை. இது மாதிரி மின்சார கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க, அதே எடுக்கலை. எடுப்பாங்க சார், அதான் எப்போ எப்போ 5 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு வந்து ஸ்மார்ட் மீட்டர்லாம் மாட்டினதுக்கு பிறகு நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வாங்கிறதுல அதில் கொள்ளடிக்கணும். ஏற்கனவே வேலை கால் வைக்கிறதுல செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளைக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டுருக்காரு, அதே இதுவை சிவசங்கரும் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதனால் ஒரு ஒரு மந்திரியும் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிற ஒரு வாழ்க்கை தான் வருமே தவிர பெருசாக சாதனைகள் நிகழப்போவதில்லை. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன், 1977 சிறைச்சாலையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லாரும் ஜெயிலில் எமர்ஜென்சி உள்ளே அரெஸ்ட் ஆகி ஒரு கட்சியை உருவாக்கி ஜனதான்ற கட்சின்ற பேரில் ஆட்சியை பிடிச்சாங்க.
அந்த ஆட்சி ரெண்டு ஆண்டு நீடிக்கல. விபி சிங் தலைமையில் அதே மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்க, அது ரெண்டு ஆண்டு கூட நீடிக்கல. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஆட்சி தருவதற்கான தகுதி இந்த தலைவர்களுக்கு இல்லை. ஏன்னா ஊருக்கு ஊர் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டுக்கிறான். பீகார்லேருந்து வரையெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குன்னு தான் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஸ்டாலின் இங்கிருந்து போயிருக்கிறாரு. ஸ்டாலின் உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல அவரால். செந்தில் பாலாஜி அவர் வந்து அரெஸ்ட் ஆன உடனே குடும்பத்தோடே போய் பார்க்குறாருன்னா நாட்டு மக்களுக்கு சந்தேகம் வருது. செந்தில் பாலாஜி செஞ்ச முறைகேட்டில் இவருக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இவர் தானே பேசினார் கரூரில் போய், நான் ஆட்சிக்கு வந்தால் முதலில் கைது செய்யப்படுவது இந்த செந்தில் பாலாஜி தான், அவர் தம்பி குறுநில மன்னர ஆட்சி நடத்துகிறாரு கரூர்லன்னு சொல்லி இவர் தானே பேசினாரு. அப்புறம் இவரை கைது செஞ்ச பிறகு நீ வந்து ரேட்டே சொன்னிய, கண்டக்டருக்கு எவ்வளோ வாங்குறாங்க, மெக்கானிக்கு எவ்வளோ வாங்குறாங்க, இவ்வளவும் சொன்னவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி ஸ்டாலின் தான். ஆனால் இன்றைக்கு கைது செஞ்ச உடனே பழி வாங்குற நடவடிக்கைனா யார் நம்புவா? ஆக இந்த இந்த ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்துடைய மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய அரசியலை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு வந்து எந்த வித, ஏன்னா கலைஞரே அந்த முயற்சிக்கு போகலை. கலைஞரே என்ன செஞ்சார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது இந்தியும் தெரியாது, எந்த மொழியில் பேசுவார்? டெல்லிக்கு போனாலே டிரான்ஸ்லேஷனுக்கு டிஆர் பாலுவை கூட கூட்டிகிட்டு போறாரு. இதுதான் அவருடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது தேசிய அரசியலுக்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தேசிய அரசியலை பொறுத்தவரை இந்த 17-15 கட்சி கூட்டணி என்பது போகாத ஊருக்கு வழிகாட்டுறது தான். இருட்டில் வந்து பூனையை தேடுற கதையாக தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கூட்டணி நிலைக்காது, நீடிக்காது. ஏன் என்று சொன்னால் பொறுத்திருந்தே நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது.